ஹமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3 பணய கைதிகளின் சடலங்களை இஸ்ரேல் மீட்டுள்ளது. குறித்த 3 கடந்த அக்டோபர் மாதம் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் தரப்பினரின் சுரங்கப்பாதையில் குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணய கைதிகளை மீட்பதற்கான செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். மீட்கப்பட்ட சடலங்கள் தெற்கு இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. எனினும் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஊடாக மாத்திரமே தமது தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது.